தங்கம் விலை சவரனுக்கு 200 குறைந்தது. இருந்தாலும் பெட்ரோல் விலை ஏறிட்டே போகுது, இது என்னங்க நியாயம்? இப்படின்னு வந்து ஒரு பங்கு சதவீதம் அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வருது, அதில் வந்து திராவிட கட்சிகள் ஜெயிக்குமா இல்லை 3வது பார்ட்டி ஒன்று ஜெயிக்குமா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பேச போகிறோம் கிடையாது. அப்புறம் என்னதான் பேச போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் தமிழ் சகோ. தமிழால் இருந்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயத்தை எடுத்து வந்திருக்கேங்க. வாங்க டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. பாவம் பையன் ஏதோ பொழைச்சி போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணி மட்டும் விட்ருங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க பாருங்க, நல்லா ஸ்கூலை முடிச்சிட்டேன். ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் அப்படியே டெஸ்க்லேயே உட்காந்து டெஸ்க்லேயே தேய்ச்சி அப்படியே கடைசி டெஸ்க்லேயே இருந்துட்டு அப்படியே ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இருந்தாலும் பள்ளிக்கூடம் போகிற காலத்தில் கோணி பேயை கொண்டு போய் படித்த யாருன்னு கோணி பேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர். அவரோட பிறந்தநாள் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரலில் வந்துட்டோம், ஏப்ரல்னு ஒரு 10 நாள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு என்னடா, இதில் என்னடா ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஏப்ரல் 14 அன்னைக்கு வந்து சித்திரை 1 தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இதுலேயும் நிறைய பேர்த்தோட கருத்து தை 1 தான் தமிழர்கள் திருநாள் அன்றைக்கியா தமிழ் புத்தாண்டு அந்த மாதிரி இருக்கும். அந்த கருத்துக்களுக்கும் வீடியோ பண்ணலாம். ஸோ அது வந்து அது பின்னால் பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட பிறந்தநாளுக்கு வந்து விடுமுறை வேண்டும் அப்படின்னு யாரும் கேட்கல. இந்த மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் விடுமுறை அளிச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது தமிழகத்தை சார்ந்த மாநிலத்தை சார்ந்த அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் விடுமுறையாக இருந்தது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மத்திய அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் நான் வேலைக்கு சேருவேன் அப்படின்னு வேலையில் இருந்தவங்களுக்குலாம் அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி மட்டும் வயிறு எரியும். என்னடா அவங்களுக்கெல்லாம் லீவு, நமக்கு லீவ் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சில நேரத்தில் மனநிலைகள் தோண்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொது விடுமுறை அளிச்சிட்டாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த விஷயத்தை நான் சொல்லி நீங்கள் கேட்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வீடியோ பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி மத்திய அரசு அலுவலகங்களுக்கு பொது விடுமுறை என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதிகாரபூர்வமான அறிவிப்பு வந்துருச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 லீவு தான், உங்களுக்கு வந்து ஒரு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு நல்ல தகவலை சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்து வந்திருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ஸ்லாங்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம இந்த வீடியோக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் நம்மளால் எவ்வளோ உயரம் பறக்க முடியுமோ மற்ற குருவிகளோட நம்ம வந்து அதிகமாக பறக்கலாம், நம்மளோட எண்ணத்தை வந்து நம்ம மாற்றிக்கணும், யார் என்ன சொன்னாலும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி இந்த வீடியோ முடிக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கருத்து சொல்லி முடிக்கலாமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. போன வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் செஞ்சிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அதேமாதிரி சேனல் நேம் மாற்றுறதுக்கும் கேட்டிருந்ததுக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்னோட வளர்ச்சிக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி. தமிழ் சகோ, வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.